இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான கருண் நாயர் ஒரு எமோஷனல் ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் டெபியூ ஆடினாரு கருண் நாயர். நவம்பர் 2016 கருண் நாயர் தன்னுடைய செல்லு டெபியூ ஆனார். அதாவது தான் அறிமுகமான மொதல் டெஸ்ட் சீரீஸ்லேயே ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர்னா அது கருண் நாயர் தான். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரொம்ப கம்மியான மேட்சஸ்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச பிளேயர்னா அது கருண் நாயர் தான். ஆனா இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணியும் 2017 மார்ச்சுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. எந்த ஒரு நேஷனல் டீம்லயுமே அவர் இல்ல. இது வரைக்குமே 8 இன்டர்நேஷனல் கேம்ஸ் தான் ஆடிருக்காரு. அதுல 6 டெஸ்ட் 2 ஓடிஏ அடங்கும். ஜூன் 2016 தான் கருண் கடைசியா ஒரு ஓடிஏ மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. இப்படி இருக்கும் போது தான் கருண் நாயர் ஒரு எமோஷனல் ட்வீட் போட்டிருக்காரு. டியர் கிரிக்கெட், கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அன்புள்ள கிரிக்கெட், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கிரிக்கெட்டை பார்த்தே சொல்ற அளவுக்கு கருண் நாயர் வந்துட்டாரு. அந்த அளவுக்கு விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டாரு கருண் நாயர். அந்த ட்வீட் மூலமா கிளீனா தெரியுது. சரி, கருண் நாயர் ஏன் இந்த ட்வீட் போட்டிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்னாங்க. ஆனா அவருடைய பேர் இல்ல. ஆனா இந்த ட்வீட் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்காக. இப்போ சமீபத்துல அவங்க ரஞ்சி டிராஃபிக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல கருண் நாயரோட பேர் இல்ல. சோ இதன் காரணமா தான் கருண் நாயர் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. வீரேந்திர சேவாக தவிர ரெட் பால் கிரிக்கெட்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச ஒரே இந்தியன் கிரிக்கெட்டர் கருண் நாயர் தான். 2016 இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் நடந்தது. அதுல 5th அண்ட் ஃபைனல் டெஸ்ட் சென்னையில இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்தது. அந்த மேட்ச்ல தான் 303 ரன் அடிச்சிருப்பாரு கருண் நாயர். விராட் கோலி தலைமையிலான அந்த டீம்ல கருண் நாயர் ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. அவர் தான் ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த மேட்ச்ல இந்தியா 75 ரன்கள் மற்றும் இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 4-0 இந்தியா அந்த சீரீஸை ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபிலையும் விஜய் ஹசாரே ட்ரோஃபிலையும் தன்னோட பேரே இல்ல. அப்புறமா ரஞ்சி டிராஃபியோடைய ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல அந்த ஸ்குவாட்ல அவர் பேரே இல்ல. கருண் நாயர் சமையான பொட்டன்சியல் பிளேயர், ஆனா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ட்வீட். இந்த ட்வீட்டுக்கு பல கிரிக்கெட் ரசிகர்கள் கருண் ஆதரிச்சிருக்காங்க. இன்னும் தனக்குள்ள கிரிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கருண் நாயர். இந்த வருஷம் ஆகஸ்டுக்கு அப்புறம் சீனியர் லெவல் காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல கருண் நாயர் ஆடவே இல்லை. கடைசியா அவர் கர்நாடகா பிரீமியர் லீக்ல மைசூருக்காக விளையாண்டாரு. சோ நல்ல டேலண்ட் இருந்து கருண் நாயருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. அதை தான் தன்னோட ட்வீட் மூலமா வெளிப்படுத்திருக்காரு. சோ மறுபடியும் கருண் நாயருக்கு சான்ஸ் கிடைக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.